வெல்கம் டு எக்ஸ்சஸ் 9.4 அது 13th ப்ராப்ளமான சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காஸ் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஏனா என்னன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஏன்னா என்னவா ஏ பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரியல் நம்பர் தான் அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அதுதான் சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் தான் சொல்ல வராங்க. இப்போது இந்த காஸ் இப்படி தள்ளுனா டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ. ஸோ இப்போ இது ஃபுல்லாகவே ஒரு கான்ஸ்டன்ட் தான், ஒரு ரியல் நம்பர். ஏன்னா ஒரு கான்ஸ்டன்ட் சம்திங் ஒன்னோ ஜீரோ ஏதோ ஒன்று இருந்துருக்கட்டும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கான்ஸ்டன்ட்டு. ஸோ அதை வச்சு பிரச்சனையே இல்லை. இப்போ இந்த டிஎக்ஸ் இப்படி தள்ளுங்க, டிஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ இன்டு டிஎக்ஸ். இப்போ இன்டெகிரேஷன் பண்ணுங்கள். இது வந்து கான்ஸ்டன்ட் தானே, கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாம்ல, ரைட்டா? ஸோ இது பண்ணால் ஒய், இது பண்ணால் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ, எக்ஸு இன்டெகிரேஷன் பண்ணால் ப்ளஸ் சி. இப்போ இது கிவன் ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதான் என்னோடய ஜென்ரல் சொல்யூஷன், என்னோட ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ சப்ஸ்டிடியூட் ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எக்ஸ் ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஜீரோ இன்ட் எனி திங் ஜீரோ ஆகிடும். ஸோ ஒய் டூ இஸ் ஈக்குவல் டு சி. ஸோ சப்ஸ்டிடியூட் சி இஸ் ஈக்குவல் டு டூ இன் ஒன் போட்டால் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ எக்ஸு ப்ளஸ் சி வந்து டூ. இதான் என்னோட பர்டிகுலர் சொல்யூஷன். சம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அவ்வளோதான் சம்மை, பார்த்தீங்களா? 1.5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே முடிச்சிட்டோம். ஓகே, இதுதான் எங்களோட பர்டிகுலர் சொல்யூஷன். நீங்கள் இப்படியே கூட ஆன்சர் விடலாம், இல்லை எனக்கு டெக்ஸ்ட் புக் ஆன்சர் தான் வேணும், அப்போ தான் எங்கள் சார் மார்க் கொடுப்பாங்க, மிஸ் மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த டூ எப்படி தள்ளுங்க, ஒய் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ இன்டு எக்ஸு. எக்ஸையும் இப்படி தள்ளுங்க, ஒய் மைனஸ் டூ பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ. இப்போ இந்த காஸ் இன்வர்ஸையும் இப்படி தள்ளுங்க, இன்வர்ஸ் எப்படி தள்ளுனா நார்மல் ஆகிடும், காஸ் ஆஃப் ஒய் மைனஸ் டூ பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. அவ்வளோதான், இதான் டெக்ஸ்ட் புக்கோட ஆன்சர், பர்டிகுலர் சொல்யூஷன். என்னை கேட்டால் இப்படியே விட்டுறலாம், இது ரெண்டு ஸ்டெப் தேவையில்லா ஸ்டெப்பு. ஓகே, நோ ப்ராப்ளம், இதை போட்டாச்சு. ஓகே, 0 13 சம் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோ 14 சம் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.